வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 9000 தாண்டியுள்ளது என்று தொழில்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மாநில கவர்னர்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் பாலமாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மழையால் சேதமாகும் சாலைகளை பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு இன்றி உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ஆகிய படிப்புகளுக்கு விண்ணப்ப விநியோகம் இன்று முதல் ஆன்லைனில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். மேலும் இதில் தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை 3063 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை அவர்களின் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ள உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக வருகின்ற 9 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வில் 24177 மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 10 தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இன்னும் 10 உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை 100% உயர்த்துவதற்காக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் 7 வரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் 50,655 மதிப்பிலான 8 தேசிய அதிவிரைவு சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் வருகின்ற 14 வரை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் 1 முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் பச்சைமலையில் 1893 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பூமியிலிருந்து நிலவு விலகிச் செல்வதாகவும் எனவே ஒரு நாள் என்பது 25 மாறும் என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயின்று வெளிநாடுகளில் கல்வி பயிலும் வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்காக முழு கல்வி செலவு மற்றும் முதல் பயண செலவை அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 10,85,00,000 செலவில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாம் ஆயில் ஆகியவற்றை ஜூலை மாதம் பெற முடியாதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு அருகே சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சி அருகே 3 மேல் உணவின்றி தவித்து வந்த 4 குழந்தைகள் உட்பட 6 பேரை 8 போராட்டத்திற்கு பின்பு வனத்துறையினர் மீட்டுள்ளனர். இன்று மருதமலை கோவிலுக்கு 4 வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக நீலகிரி மாவட்ட மக்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 1 51,600 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.